பார்க்குறோம்னு சரி தொடர்ந்து பேசலாம். திரு ராம் சுப்பிரமணியன், எப்படி பார்க்குறீங்க இது வந்து மாணவர்களின் எதிர்காலத்திற்கான ஒளியேற்றும் ஒரு வழி, புரட்சிகரமான ஒரு திட்டம், கல்வி மறுமலர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு முதலமைச்சர் ரொம்ப பெருமிதமாக பேசியிருக்கிறார். முதல்வருடைய நம்பிக்கையும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கான கூட்டணி கட்சிகள் விடுத்திருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கையும் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இந்த திட்டம்ங்கிறது ஒன்றும் குறை சொல்ல முடியாத திட்டம் தான். அதாவது அவங்களுடைய எண்ணம்ங்கிறது ரொம்ப நல்ல எண்ணம் எல்லா, அதுவும் குறிப்பாக இந்த 1.5 வருஷத்தில் குழந்தைகளுடைய அந்த படிக்கும் திறன், கற்றல் திறன் என்பது ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடுது. இன்னும் ஆன்லைன் வகுப்புகள் அப்படின்னு சொன்னாலும் கூட அவைகளால் ஒன்றும் பெரிய பலனே கிடைக்கல. நான் சொல்றது ஈவன் பெரிய பெரிய ஜெய்ஜாண்டிக் ஸ்கூல்ஸ்ல கூட அதுதான் நிலைமை. அந்த 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 அதை வந்து பெற்றோர்கள் பெரிய பணக்கார பள்ளிகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்களே அதை உணர்கின்றார்கள். அதனால அதை நாம வந்து இந்த குறிக்கோள் அப்படின்னு, இந்த திட்டத்தினுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது ஒரு விதமான ஐயப்பாடுமே இல்லாமல் ரொம்ப நல்ல குறிக்கோள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஆனால் இதை ப்ராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி திட்டங்கள் வெற்றி பெறுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக காஞ்சிபுரம் சைடுல இதே மாதிரி மாலை நேரங்கள்ல குழந்தைகளுக்கு பாடம் நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் ஒண்ணு, ஒரு அது வாலண்டரியா ஒண்ணு இருந்தது. அப்ப அந்த ஸ்கீமை தொடங்கி வைக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய யங்ஸ்டர்ஸ், அதாவது உண்மையிலேயே அவங்க வந்து அரசியல் சார்பு இல்லாத சமூகத்துக்கு ஏதோ நல்லது செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடையே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேரை நாங்க பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது அது வந்து ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசம் கழிச்சு பார்த்தா எப்படி பார்க்கலாம், மாணவர்களாம் வராங்களா, நீங்களாம் போறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, நாங்க வந்து சில பேர் எங்களால போக முடியல, ஏன்னா எங்களுக்கு வேலையெல்லாம் இருக்கு, அதனால நாங்க போக முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதே போல மாணவருடைய எண்ணிக்கையும் குறைகின்றது, ஏனென்றால் பெற்றோர்கள் அனுப்புறதுல அவ்வளவா ஒரு ஆர்வம் காட்டலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ இது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். இந்த ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டுறீங்க, ஆனா இந்த திட்டமே தேவையா இல்லையா அப்படிங்கிற அடிப்படை கேள்வியவே ஒன்னு எழுப்புறாங்க. இது இப்ப தேவையில்லை, இப்ப 1ஆம் தேதி நவம்பர் 1 பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்துருச்சு. அதே சமயம் கற்றல் இடைவெளியை குறைக்க தன்னார்வலர்களை வச்சு எதுக்கு இந்த வீடு தேடி கல்வி திட்டம், இது எதுக்கு கூடுதலா ஒண்ணு நாம செய்யணும், இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சந்தேகத்தை. இல்ல இல்ல, அதாவது இது வந்து ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி இந்த வருஷத்துக்காக தான் பண்றாங்களே ஒழிய இது வந்து பர்மனண்டா இப்படியே தான் பண்ண போறாங்கிற மாதிரி நான் படிக்கல. அதாவது மே மாசம் வரைக்கும், அதான் நானும் சொல்றேன், மே மாசம் வரைக்கும் இந்த திட்டத்தை நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அதுவும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டிஃபரெண்ட் பிளேசஸ் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, முதல்ல நீங்க ஸ்கூலுக்கு வந்த உடனேயே பாடத்தை நடத்தாதீங்க, அவங்களுக்கு ஒரு உளவியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுங்க, அதற்கு பிறகு பாடத்தை பத்தி பேசலாம், அந்த பாடம் கூட கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போதிக்கிற மாதிரி பண்ணுங்க, ஒரேடியா திணிக்காதீங்க. அதாவது ஏன்னா இந்த 1.5 வருஷத்துல அவங்க ஒண்ணுமே படிக்கல, அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில நீங்க எடுத்த உடனே பாடங்கள்லாம் போதிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருங்க, அது கரெக்டா இருக்கு. ஆகவே இதுக்கு சரியான ஒரு இடம் பார்த்தீர்கள் என்றால் ஆசிரியர்கள், பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஆனால் இதை தாண்டி அரசாங்கம் செய்கின்றது என்பது ஒரு நல்ல முயற்சி தான், அதுல வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. அதே நேரத்துல இன்னொரு குறைபாடு சொல்றாங்க, அது என்னன்னா குறிப்பாக இந்த திராவிடர் கழகம் அவங்க வந்து அவங்களுடைய குறையை சொல்றது என்னன்னா, RSS போன்ற அமைப்புகள் அவங்கள சேர்ந்தவங்க வந்துருவாங்கன்னு. உண்மையாகவே சர்வீஸ் பண்றவங்க அப்படின்னு நீ வாலண்டியர்ஸ் தேடுறீங்கன்னா, உண்மையாக கிடைக்கக்கூடிய சிறந்த ஆட்கள் அப்படின்னு பார்த்தா RSS தான் வருவாங்க. மற்றவங்கள நாங்க சொன்னப்பெல்லாம் முன்னாடி அபாயம் சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடியதான் அபாயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் பிராக்டிக்கலா நான் சொல்றேன் சார், ஏனென்றால் RSS பீப்புள் வந்து உண்மையான டெடிக்கேஷன் கமிட்மெண்டோட அவங்க வந்து வேலை செய்வாங்க. அர்ப்பணிப்போட சேர்த்து
அந்த சிந்தனைகளை அவர் விதைச்சிட்டா என்ன அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அதான் அபாயம்னு அவங்க சொல்றாங்க. இல்ல சார், உண்மையான அதுதான் அந்த டெடிகேஷன்ங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். அதாவது 5 மணிலேருந்து 7 மணின்னா 4 முக்கால் மணிக்கு வந்துருவாங்க. அந்த ஆர்எஸ்எஸ் சுயம் சேகங்கிறவன் 4 முக்கால் மணிக்கு 4 முக்காக்கு வர மாட்டாங்களா என்ன? அதனால 4:30 மணிக்கே வருவான். இன்னும் சொன்ன 4 மணிக்கே வர்றவங்களும் இருப்பாங்க. அர்ப்பணிப்புங்கிறது வந்து இருங்க 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 தம்பி, ஒரு நிமிஷம் நான் பேசுறது கொஞ்சம் அவங்க காதல வாங்கிங்க. சுருக்கமா அந்த அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே கூட்டி பெருக்கி அதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், பெற்றோர்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும். என்னடா இதெல்லாம், இந்த வேலையெல்லாம் கூட இவங்க எல்லாம் செஞ்சு அதற்கு பிறகுதான் பாடம் நடத்துறாங்களே அப்படிங்கிறது ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் சுயம் சேவா. சரி, நன்றி. அதனால நீங்க அவங்களை வந்து குறை சொல்லிட்டு திராவிடர் கழகம் சொல்றாங்க, அந்த மாதிரி நீங்க திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் ஏதாவது வகுப்புகள் நடத்திருக்காங்களா, அவங்க பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஏதாவது ஹேண்டில் பண்ணிருக்காங்களா? நீங்க மார்க்னல் வேர்ட்ஸ் இல்ல, அவங்களும் கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டுதான் இருக்கிறாங்க. இது தீகாவசஸ் ஆர்எஸ்எஸ் இல்ல. சரி, நன்றி. உங்க கருத்தை புரிஞ்சுக்கிடுச்சு. நான் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலையும் அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். காலத்தின் குரல் தொடரும். சிறிய இடைவேளைக்கு பிறகு